சரித்திரத்தில் பதிவு இல்லாமல் போயிடுச்சு. இப்போ நான் முந்தி உல்லாசப்பறவைகள்னு ஒரு படம் பண்ணியிருந்தேன், அதில் நானும் ஒரு இணை தயாரிப்பாளனாக இருக்க வேண்டிய நிலைமை வந்தது. அதில் முதல்ல தேங்காய் சீனிவாசன் நடிக்கிறதா இருந்தது, கால் ஷீட் இதனால் அவர் நடிக்க முடியல. ஆனால் தேங்காவுக்காக அவர் பாடின ஒரு பாட்டு இருக்குது, நான் மிரண்டு போயிட்டேன். அந்த பாட்டு எஸ்பிபி பாடினார்னு எனக்கு தெரியாது, தேங்காய் சீனிவாசன் இவ்வளோ நல்லா பாடுவாரான்னு பயந்துட்டேன் நான். அப்புறம் பார்த்தா அந்த குரலில் பாடினதும் எஸ்பிபி. அதாவது ஒரு கலையில் உச்ச நிலையில் இருக்கக்கூடியவன் இன்னொரு கலையும் ஈஸியாக பண்ணலாங்கிறதுக்கு பேர் உதாரணம் அண்ணன் எஸ்பிபி அவர்கள். Bye.
தன்னத்தை